गाइस वेलकम बैक टू एचएल तमिल गेमिंग இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா ஒரு சிறந்த எச்எல் சென்சிட்டிவிட்டி தான் பார்க்க போறோம் அது வேற லெவல் இது வொர்க் ஆகுது गाइस ரியலாவே गाइस இந்த மேட்ச்ல அந்த எச்எல் எதுவும் பாத்துக்கும்போது யானா டியூவா வாண்டானுங்க சோலோஸ் டியூ தான் ஆடி இருக்கேன் பாருங்க அவன் நாக் டவுன் பண்ணிட்டு ரெண்டு பேர் வந்துறானுங்க முடிச்சு கட்டிட்டு வரானுங்க அது அந்த பிஸ்டல் நான் அந்த பிஸ்டல்ல கொஞ்சம் லாங் ரேஞ்சில தான் ஆடி இருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் கிட்டே வந்துடுவானு கைஸ் ஸோ என்ன கைஸ் என்னை முடிச்சு விட்ருவானுங்க ஓகே கைஸ் பாருங்க கைஸ் அடுத்த மேட்ச்ல இருந்து ஹெட்ஷாட் வேற லெவல் நான் மோஸ்ட்லி பண்ண கில்ஸ் எல்லாமே ஹெட்ஷாட்லேயே முடிஞ்சிருக்கும் கைஸ் ரியலாகவே கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விரும்பணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா ஹெட்ஷாட் சென்சிட்டிவிட்டி கற்றுக்கிட்டு ஹெட்ஷாட் நல்லா அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைஸ் நிறைய பற்றி ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே உங்களுக்கு வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தது கிவ்வே பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் கிவ்வேலாம் போட்டு தர போகிறோம் யார் யாருக்கு 29 ரூபா 10 ரூபா வந்திருக்கோ அவங்களோட யூஐடியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூஐடி ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பரையும் கொடுங்க அப்போ தான் கைஸ் ஈஸியாக பண்ண முடியும் ஓ கைஸ் நிறைய பற்றி இதை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் ரியலாகவே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இவரும் அந்த சென்சிட்டி வச்சுருக்கான் போன இதில் சொல்லியிருந்தேன் இவனுக்கும் அதே சென்சிட்டிவ் தான் வச்சு ஆடுறா தம்பி அப்படின்னு சொன்னேன் இவன் ஒரு சின்ன பையன் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான் ஆரம்பித்து அவனுக்கு ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்குதுன்னா எப்படி கைஸ் இவன் ட்ராக்கும் பண்ணுறது இல்லைன்னா ட்ராக் பண்ணுறது வந்து அடிக்கிறதுலே தெரியும் சும்மா வச்சு அழிஞ்சிட்டான் பிடிக்கிறான் அதே ஹெட்ஷாட்டில் போய் விழுவுது உண்மையாலுமே ஈஸியாக நீங்கள் லைட்டாக தூக்குனீங்க ஒரு உங்கள் தலை ஹெட்டுக்காக போயினுக்கீங்க கைஸ் ரியலாக உண்மையாலுமே கைஸ் இது ஒரு வேறு லெவல் சென்சிட்டிவிட்டி வேறு லெவல் ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லணும் ஏன்னா ரீஜியன் டாப் ரீஜியன் பிளேயரோட சென்சிட்டிவிட்டியாக இருக்குமோன்ற எனக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்து நிறைய யூடியூப் சென்சிட்டிவிட்டிலாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜெனரல் இவ்வளோ வச்சா அதுவும் மொபைல் கைஸ் ரெட்மி ஓப்போ சாம்சங் இந்த மாதிரி ஒரு ரியல்மி ரியல்மி இந்த மாதிரி 4 மொபைல் ஜெனரல் கொஞ்சம் அதிகமாக வச்சு விளாடுங்க ரெட்மி கொஞ்சம் ஜெனரல் கம்மியாக வைங்க கைஸ் ஏன்னா அது ஸ்மூத்தாக நகர்த்துறதுக்கு நல்லாவும் இருக்குங்க கைஸ் டிஸ்பிளே ஓரளவுக்கு அதனால் ஜெனரல் கம்மியாக வைங்க சாம்சங் கொஞ்சம் ஜெனரல் 70க்கு மேலே வச்சுக்கோங்க கைஸ் ஆனால் இந்த இதை வச்சு ஆனிங்கன்னா 4 மொபைலுக்கும் கைஸ் மோஸ்ட்லி 4 மொபைல் பயங்கரமாக அடிக்குது கைஸ் ரியலாகவே எங்களுக்கு வந்து ரெட்மி 5 தான் கைஸ் பயங்கரமாக அடிக்குது அதுவும் எங்களுக்கு வேறு ஓல்டு மொபைல் கைஸ் ரியலாகவே பயங்கரமாக அடிக்குதுன்னு தான் சொல்லணும் பாருங்க கைஸ் ஹெட்ஷாட் வேறு லெவல் கைஸ் மறுபடியும் ஹெட்ஷாட் இல்லைங்க கைஸ் வேறு லெவல் கைஸ் நான் ட்ராக் கூட அவ்வளோ பண்ணல ஆனால் ஈஸியாக ஹெட்ஷாட்லேயே போய் முடியுது கில்லும் எனக்கு கிடைக்காது கைஸ் கொஞ்சம் கிட்ட போய் இருந்து அடிச்சிருக்கலாமோன்னு நினைக்கிறேன் கைஸ் இப்போ ஓ கைஸ் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி பயன் அடையணும் அப்படின்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் சென்சிட்டிவிட்டி நடுவில் போடுவேன் கைஸ் திட்டுக்குட்டிங்க நீங்கள் பாதியில் பார்த்துட்டு ஓடினாலும் ஓடிடுவீங்க மோசமான பயப்படுங்க அதனால் நான் சென்சிட்டிவிட்டி நடுவில் போட்டிருப்பேன் நடுவில்னா அப்படி இல்லை ஒரு கடைசி மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க கைஸ் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு வீடியோ போகிறதுக்கு நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூடியூபர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் இவனும் டவுன் பண்ணிடுவான் இவனை விட்டுட்டு ஓடிடுவாங்க கைஸ் சரி அவனை ஸ்பெக்டேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிடுவான் அவன் ஓரளவுக்கு நல்லா அடித்து மேட்சையும் விக்டோரி அடித்து கொடுத்துருப்பான் கைஸ் ஓ கைஸ் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணு நம்ம யூடியூப் சேனல் புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கிவ்வே போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கைஸ் இன்னும் சொல்ல மறந்துறேன் நம்மளோட புது லோகோ இதுதான் கைஸ் புது லோகோ நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் அப்புறம் கிவ்வேலாம் போயிட்டுருக்கேன் இந்த மாதமும் எலெக்ட் பாஸ் ஒரு போட்டு வந்திருக்கோம் அடுத்த மாதமும் ஒருத்தருக்கு உண்மையாலுமே போட்டு தர போகிறோம் ஏன்னா இதோட 3வது சீசனாக எலெக்ட் பாஸ் போட்டு தந்துருக்கோம் நிறைய பேர் அடுத்த சீசன் மிஸ்டி ஷாப்பாக போகிறனால இங்கே யாரோ ஒருத்தருக்காச்சும் எலெக்ட் பாஸ் போட்டு தருவோம் கைஸ் அப்புறம் 29 ஆஃபர் 10 ஆஃபர் கிவ்வே போயிட்டுருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஒருத்தருக்கு 29 ஆஃபர் 2 பேருக்கு 10 ஆஃபர் பண்ணித்தரலான்ருக்கோம் கைஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் இந்த இடத்துலையும் ஹெட்ஷாட்டில் முடியும் கைஸ் இன்னும் மோஸ்ட்லி நான் பண்ணுற கில் எல்லாமே ஹெட்ஷாட்டில் தான் கைஸ் முடியும் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே இந்த ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்ருங்க கைஸ் ஏன்னா கைஸ் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறோம் கைஸ் சாதாரணமாக இல்லை கைஸ் இன்ட்ரோ எடுக்கிறது நானும் 3 ஹவர்ஸ் தேடி பார்த்தேன் கைஸ் இன்ட்ரோ கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேன்ருச்சு அதுதான் கைஸ் நான் பழைய இன்ட்ரோவை போட்டிருக்கோம் குடிசைகளில் இன்ட்ரோவோட போடுவோம் அல்லது இன்ட்ரோ இல்லாமலே போட்டுருவோம் கைஸ் ஏன்னா அந்தளவுக்கு கடுப்பாக இருக்குங்க கைஸ் இவனையும் ஹெட்ஷாட்டில் முடிக்கலாம் கைஸ் ஈஸியாக அவனையும் ஹெட்ஷாட்டில் தான் கைஸ் முடிப்போம்
பாருங்கள் வேறு லெவல் அடிச்சாரு. லாங்கில் இருந்து கூட ஈஸியாக அடிச்சாரு கைஸ். கைஸ் பசங்க பயப்பிள்ளைங்க அதுக்குள்ளே முடிச்சு விட்டானுங்க, விக்டோரி அடிக்க வச்சுட்டானுங்க கைஸ். அடுத்த ஸ்குப்பிச்கார் எடுத்து ஆடுவோம் கைஸ், வேறு லெவல் கைஸ். ஸ்குப்பிச்கார்னு சொல்லணும். ஹெட்ஷாட்லாம் மோஸ்ட்லி ஹெட்ஷாட்டாக இவ்வளோ ஹெட்டுக்கே போயிடுவோம் கைஸ், வேறு லெவல் கைஸ். இந்த மேட்சில் தான் கைஸ் நான் அந்த சென்சிட்டிவிட்டியை காமிச்சிருப்பேன், வேறு லெவல் கைஸ். சென்சிட்டிவிட்டி வேறு, ஒன்றுமே இல்லை. 100 அப்புறம் 60 70 சம்திங் நினைக்கிறேன் கைஸ், கடைசி 50 கைஸ். ஜெனரல் வந்து 100 நினைக்கிறேன் கைஸ். வரப்போது அந்த சென்சிட்டிவிட்டி மறக்காமல் இந்த சென்சிட்டிவிட்டி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஈஸியாக ஹெட்ஷாட் அடித்து கற்றுக்க முடியும் கைஸ். இதுதான் கைஸ் 50 60 70 கடைசி 50 கைஸ். வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. உண்மையாலுமே நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சென்சிட்டிவிட்டியை, பலமாடி பண்ணுங்கள். ஒரு க்ளோவில் போட்டு விட்டு அலோக் பவர் ஆன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம், அலோக் பவர் ஆன் பண்ணிட்டு போய் ரன் பண்ணிட்டோம் கைஸ். இந்த எலெக்ட் பாஸ் யார் யாருக்கு பிடிச்சிருக்கு, யார் யார் போட்டிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ போர்ட்டில் எதுவும் குறையன்னு பாருங்கள், வாருங்க வேறு லெவல் ஹெட்ஷாட்டு. வீடியோவில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு வெளிப்படையாக கமெண்டில் சொல்லிடுங்க. இதுவும் ஹெட்ஷாட்லேயும் முடிஞ்சு கைஸ், அதுவே எட்டுக்கே தூக்கிட்டு போகுது கைஸ், வேறு லெவலில் அடிக்குது கைஸ். வேறு லெவல் ஒர்க் ஆகிட்டு தான் சொல்லணும் கைஸ். வீடியோ இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, 1.5 நிமிஷம் சம்திங் தான் இருக்குது கைஸ். ஓகே ஹெச்எஸ்டி கேமிங் மறுபடியும் டவுன் ஆகிட்டாரு ஓகே. அங்கே இருக்க பாய்ப்பில் முடிச்சு விட்ருவான் போய் அடித்தாச்சு ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க, ஏன்னா இது பயங்கரமான சென்சிட்டிவிட்டி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேஸ். ஹாவ் ஏ கிரேட் டே, பாய் கைஸ். இந்த வீடியோவை உங்கள் அன்புடன் வாங்குவது ஹெட்ஷாட் தமிழன். ஹாவ் ஏ கிரேட் டே, பாய் பாய் கைஸ். ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ், பாய்.